Hello dear friends, welcome back to my YouTube channel. நம்மளுடைய YouTube channel இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான earning platform. எம்பவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் மூலியமாக எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா $4,096 ஆல்மோஸ்ட் INR பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானத்தை மாதந்தோறும் வருமானமாக எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஏர்னிங் பிளாட்ஃபாரத்தை எம்பவர் லைஃப் அப்படிங்கிற பிளாட்ஃபாரம் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணுறதுக்காக அமௌண்ட்டு பெருசாக ஸ்பெண்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. வெறும் $20 உங்களால் இந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிட முடியும். இந்த $20 ஜாயின் பண்ண ஜாயினிங் அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு நபரை அறிமுகப்படுத்தினீங்கன்னா $10 ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். ரெண்டு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டிங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு உங்களோட அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண $20 உங்களுக்கு மணி பேக்காக திரும்ப உடனே கிடைச்சிடுது, அதாவது ரெஃபரல் இன்கமாகவே கிடைச்சிடுது. என்ன ரெஃபரல் இன்கம் பற்றி பேசுகிறீங்க, இப்போ ரெஃபரலுங்கிறது மஸ்ட்டா அப்படின்னு கேட்டால் ரெஃபரலுங்கிறது மஸ்ட் இல்லைங்க. ஸோ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இமீடியட்டாக எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் தான் சொன்னேன். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல் அப்படிங்கிறது மஸ்ட்டே கிடையாது. ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் பார்த்துக்கிட்டே வரலாம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அடிஷ்னலாக இந்த பிளானில் இன்கம் ஏர்ன் பண்ண நபர்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ், ஆட்களே இணைக்காமல் அவங்க இன்கம் எடுத்த நபர்களோட இன்கம் ப்ரூஃபை இந்த வீடியோட எண்டில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பிளான் என்னங்கிறத புரிய வரும். இன்கேஸ் இந்த பிளானில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு, இப்போ இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் ஓகே சில டவுட்ஸ் இருக்குது அதை கிளாரிஃபை பண்ணிக்க நான் என்ன பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மேலும் விவரங்களுக்கு மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினா உங்களுக்கு தேவையான மோர் ஓவர் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இயர்லியாக உள்ளே போயிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு டாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் நிறையவே இருக்குது. இந்த பிளானை பயன்படுத்தி ஒரு நபர் $700 மேலெலாம் இன்கம் எடுத்திருக்காரு ஷார்ட் டேர்மில். அவரோட இன்கம் ப்ரூஃபும் இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கே மெம்பர்ஷிப்புக்காக நாம் பே பண்ண வேண்டியது $10 + $10, டோட்டலி $20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த $10 அப்படிங்கிறது மந்த்லி வந்து நம்ம வந்து அப்கிரேஷன் கொடுத்துட்ருப்போம். அப்போ மந்த்லி கொடுக்கும்போது தான் மாதம் நமக்கு ஒரு $4,096 அப்படிங்கிறது வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான இன்கம்ஸ் இருக்குது, ஒரு 8 types ஆஃப் இன்கம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்க, நீங்கள் எம்பவர் லைஃப்பில் ஒரு மெம்பர் ஆகிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ராவல் போர்ட்டல், டிஜிட்டல் இ ஷாப்பு, வீக்லி லைவ் கால்ஸ் அண்ட் டூல்ஸ் அண்ட் டவுன்லோட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 types ஆஃப் ஆசஸ் நமக்கு இங்கே இருக்குது. மெம்பர்ஷிப்பாக இருக்கவங்க, அதாவது எம்பவர் லைஃப்பில் மெம்பராக இருக்கவங்க இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்கம் பிளானு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 ways நம்ம இங்கே இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். டோட்டலி 8 types ஆஃப் இன்கம் நமக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் 85% வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஃபிலேட்ஸ்க்காக நமக்கு இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறது ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கமிஷன். ஃபஸ்ட் ஸ்டார்ட் கமிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. குளோபல் மேட்ரிக் கமிஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவரில் பெருசாக இன்கம் இருக்குது. இன்ஃபினிட்டி கமிஷன்ஸ் இருக்குது, இ ஷாப் கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க, அது கூடவே அஃபிலேட் இ ஷாப் கமிஷன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் போனஸ்னு ஒரு போனஸ் இருக்குது, ரேங்க் அண்ட் இன்சென்டிவ்ஸ், டைமண்ட் போனஸ் போலுன்னு சொல்லிட்டு டோட்டலாக 8 types ஆஃப் இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ் இங்கே நமக்கு இருக்குது. இப்போ இந்த எம்பவர் லைஃப்பில் இன்கம் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $4,096 எவ்ரி மந்த்து வித்தவுட் எனி என்ரோலிங், நீங்கள் உங்களோட உங்கள் மூலியமாக எந்த ஒரு நபரையும் அறிமுகப்படுத்தாமலே இந்த வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டார்ட் போனஸில் ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது 50% ரெஃபரல் இன்கம், அதாவது ஸ்பான்சர் இன்கம்னு சொல்லுவாங்க. $20 ஜாயின் ஆகிறாங்க, $10 உங்களுக்கே ரெஃபரல் இன்கமாக கிடச்சிடுது. அதே இந்த கான்செப்டில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸோ நீங்கள் $20 என்னால் பே பண்ண முடியல, ஸோ என்னால் பே பண்ண முடியாமல் இருக்குது, என்கிட்ட கேஷ் இல்லை, ஆனால் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன், யாராவது நான் ரெஃபர் பண்ணால் எனக்கு அமௌண்ட் வருமானு கேட்டால் எஸ், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு $5 கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா $10 கிடைக்கும். அப்போது நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இல்லாமல் கூட ஜாயின் பண்ணிவிட்டு 4 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்கள்ட்டருந்து வரக்கூடிய இந்த $20 வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணினா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் வேறு எந்த கம்பெனிலுமே இருக்காது, நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. பேமெண்ட்டே பண்ணாமல் நான் ரெஃபர் பண்ணால் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபாஸ்ட்
ஸ்டார்ட் கமிஷன்ஸில் நீங்கள் எவ்வளோ நபருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஃபினிட்டி வித் நீங்கள் எவ்வளோ நபருக்கு என்னால் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பேர் கொடுக்குறீங்களா, $100 எடுங்க. 1000 பேர் கொடுக்குறீங்களா, நீங்கள் எடுங்க. எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் நீங்கள் வருமானத்தை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம். செகண்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா த குளோபல் மேட்ரிக் கமிஷன். அந்த மாதம் $4,096 வரும்னு சொன்னீங்களா, ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு பர்சன்டேஜஸ் கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு லெவலில் 5%, அதே விஷயம் 12th லெவல் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஸோ இதன் மூலியமாக, அதாவது நான் ஜாயின் பண்ணிவிட்டேன், யாரையுமே ரெஃபர் பண்ணலை, 2x12 லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே 2, 4, 8, 16 ஃபில் ஆகுறாங்க. இதன் மூலியமாக எவ்ரி மந்த் வந்து ஒரு $4,096 வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான பொசிஷனுக்கு நான் வந்துடுறேன். அடுத்தது இன்ஃபினிட்டி கமிஷன். ஒரு கமிஷன் நமக்கு இங்கே இருக்குது. இந்த இன்ஃபினிட்டி கமிஷன் அப்படிங்கிறது, இந்த பிஸ்னஸை பர்சனலாக ஒரு 5 பீப்புளுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்பொழுது இந்த இன்ஃபினிட்டி கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் அப் ஆகும். ஒரு பிக் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு இங்கே இருக்குது. அந்த இன்ஃபினிட்டி கமிஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கு. எக்ஸாம்பிள், ஸோ இங்கே வந்து லெவலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி தான். இங்கே உங்களுக்கு இத்தனை லெவலுக்கு தான் வருங்கிறது கிடையாது. ஸோ இன்ஃபினிட்டி லெவல் போய்கிட்டே இருக்கும். மெம்பர்ஸும் இன்ஃபினிட்டியாக போவாங்க, இன்கமும் கமிஷன்ஸ் இன்ஃபினிட்டியாக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பட் இந்த இன்கம் நீங்கள் எடுக்கணுன்னா 5 நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அப்போ இன்ஃபினிட்டி ஏர்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட் லெவலில் 10%, செகண்ட் லெவலில் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அங்கேருந்து 10%, ஸோ தேர்ட் லெவலில் எவ்வளோ பர்சன்ட் இருந்தாலும் சரி அங்கேருந்து 10%. இது போல் ஒரு 15 லெவல் வந்து ஃபாலோ ஆச்சுனாலே எவ்ரி மந்த் $98,301 ஏர்ன் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஃபண்டு எப்படி வருது, அதுக்கான எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய பர்சன்ட்றது எவ்வளோ வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி டெப்த்து வித்து. ஸோ உங்களுக்கு வித்துலேயும் இன்ஃபினிட்டி, ஸோ டெப்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக உங்களுக்கு இந்த ஃபண்டு கிடச்சிட்ருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஷாப் கமிஷன். இந்த இஷாப் கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50% டிஸ்கவுண்டில் நம்ம ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். இதை நம்ம ரீசேல் பண்ணும்போது 100% ப்ராஃபிட்ஸும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு இன்கம் தான். அதே போல் அஃபிலேட் இஷாப் கமிஷனில் நம்ம டீமில் இருக்கக்கூடிய பர்சன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலியமாக ஒரு 6 லெவல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு 25% லெவல் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவங்க ஒரு $50 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $12.5 வந்து இஷாப் கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபர் பர்சன்ட் இருந்து. அப்போ அவங்க எத்தனை பர்சன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பர்சன்ட் இருந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இன்ஃப்ளூயன்சர் போனஸ்னு ஒரு போனஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் சேல்ஸ் ஃபர் மந்த்து $2,500 நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அடிஷ்னல் இஷாப் கமிஷன் 10%. அப்போ டோட்டல் அஃபிலேட் கமிஷன் உங்களுக்கு 35% கிடைக்கும். அதுவே $5,000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல் ஃபர் மந்த் பண்ணியிருக்கீங்கன்னா 15%, 40% வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கமிஷனாக கிடைக்கும். இது போல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $25,000 வந்து இஷாப் அஃபிலேட் சேல் வந்து நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிவன் மந்த் ஒரு மாதத்தில் நடந்திருக்கு, யூ வில் ஏர்ன் வந்து பார்த்தீங்கன்னா $6,250 அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% மொத்தம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. டோட்டல் ஃபண்ட் வந்து $12,500 வந்து இன்ஃப்ளூயன்சர் போனஸில் கிடைக்கிது. இது ஒரு பெரிய ஒரு இன்கமாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது லீடர்ஷிப் அண்ட் ரேங்க் இன்சென்டிவ். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்பொழுது டோட்டல் ஏர்னிங் ஏர்ன் பண்ணுற சோர்ஸ் ஒரு $1,000 கிடைக்கும். அதே சில்வர் அப்படிங்கும்போது ஒரு $3,000, கோல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10,000. அது மட்டும் இல்லாமல் $500 கேஷ் பிளஸ் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் சம்திங் ஒரு ஆஃபர் மாதிரி உங்களுக்கு ரெகனேஷன் கொடுக்குறாங்க. பிளாட்டினம் அப்படிங்கும்போது லேப்டாப், ஸ்மார்ட் டேபு, இது போல விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுனாலேயே உங்களுக்கு பெரிய இன்கம் இருக்குது. ரேங்க்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஃபைனலாக டைமண்ட் போல் இன்கம். இந்த டைமண்ட் போல் இன்கம் அப்படிங்கிறது, ஸோ அந்த டைமண்ட் பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ டைமண்ட் போல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டோட்டல் டேர்ன் ஓவர்லேருந்து உங்களுக்கு ராயல்ட்டி மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த எம்பவர் லைஃப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லேயே நீங்கள் இணைய விருப்பப்படுறீங்கன்னா இமீடியட்டாக வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த பிளான் $20 அப்படிங்கும்போது பீப்புள்ஸ்க்கு இது ஒரு பெரிய மணியே கிடையாது. தாராளமாக உள்ள என்ரோல் ஆகிடுவாங்க. பிகாஸ் இதில் நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால எல்லாமே இன்ட்ரெஸ்டடாக உள்ளே வருவாங்க. இந்த எம்பவர் லைஃப்பில் அடிஷ்னலான விஷயங்கள், மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு சில ஆசஸ்லாம் சொல்லியிருந்தா இல்லையா, ஸோ அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம், கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஏஐனா என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான நமக்கு வந்து தியரி ஃபார்மேட்டில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ட்ராவல் போர்ட்டலு, டிஜிட்டல் பர்ச்சேஸ், இ ஷாப் பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து வீக்லி லைவ் கால்ஸ் வித் இந்த டிஜிட்டல், அதாவது இந்த சோஷியல் மீடியாஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ
எங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இன்னொரு மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கேன், மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் நம்பர், கால் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எம்பவர் லைஃப் அப்படிங்கிற ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ண பர்சன்ஸ் இன்கம் எடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்க இன்கம் ப்ரூஃப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்கம் ப்ரூஃப் பார்க்கலாம். எம்பவர் லைஃப்பில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, ஏராளமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் ஒர்க்கிங் இன்கம் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. அவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம், ஒவ்வொருத்தரோட இன்கம் ப்ரூஃபாக. ஸோ எல்லா இன்கம் ப்ரூஃப்மே ஹையில் தான் காமிக்கணும்னு இல்லை, ஸோ அவங்க எடுத்திருக்கக்கூடிய ப்ரூஃப்ஸ், அதாவது மினிமம் ஆஃப்லேருந்து ப்ரூஃப் இன்கம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா $673, $700 வந்து இன்கம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இன்கம் ப்ரூஃப்ஸும் வந்து உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஒரு சின்ன சின்ன இன்கம் எடுத்தவங்களோட இன்கம் ப்ரூஃப்ஸ் தான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இன்கம் ப்ரூஃப்மே உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பேர் இன்கம் எடுத்துட்டுருக்காங்க. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளால இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பிலிவ்னஸ் உங்களுக்குள்ளே வரும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்கம் ப்ரூஃப்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த எம்பவர் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் சரியாக எடுத்து பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் லைஃப்லையும் ஒரு நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எம்பவர் லைஃப் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி மேலும் விவரங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.